இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வெள்ளிக்கிழமை எபிசோடுங்கிறனாலே என்னவோ நேராக கதைக்குள்ள டபக் அப்படின்னு போனாங்க. எபிசோடு ஆரம்பிக்கும் போதே வந்து கோபி வீட்டுக்கு வராரு. கோபி வீட்டுக்குள்ளார வந்த உடனே வந்து என்னாச்சு இதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு ஜெனியை கேட்க, அப்புறம் வந்து என்ன இவனுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வராங்க. என்ன அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, எதுக்கு அவனை வர சொன்னேன், எங்கள்கிட்டலாம் கேட்காம வர சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ வர சொல்கிறதுக்கு போக சொல்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து குப்பை கொட்டுறதுக்குலாம் வந்து கேட்கணும், அத்தை குப்பை கொட்டிட்டுமா அத்தை, அத்தை உங்கள் பையனை வர சொல்லிட்டு மாத்தே அப்படின்ட்டு, அப்படினா சந்தோஷமா இருக்கும் போல பா இவங்களுக்கு ஈஸ்வரிக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் தான் வர சொன்னேன், நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து தாத்தாவை அப்புறம் எழுதலாம் கூப்பிட்டதுக்கு பிறகு இந்த 20 லட்சம் ரூபா வேணும்னு சொல்லி கேட்டு கணக்கெல்லாம் போட்டிங்கல்ல, இல்லை அதில் முதல் டியூ 2 லட்சம் ரூபான்னு செக்கை கொடுக்குறாங்க. செக்கை ஒருத்தவங்க கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன விளாட்றதுக்காக சொல்லுவாங்க, இது பிராங்க் ஷோ, அதுக்கப்புறம் கேமரா பாருங்க நான் சொல்லுவாங்க. ஏதோ வந்து இந்த பக்கம் செடியின் வந்து என்னம்மா உங்க கையில் உண்மையிலே கூட காசு இருக்கா, ஈஸ்வரி வேற உன்ட்ட காசு இருக்கா, நான் அந்த செக்கை போட்டால் பவுன்ஸ் ஆகாது இல்லை அப்படின்னு கோபி எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்க கரெக்டாக ஒரு கேள்வியை எழில் கேட்டார். அப்படின்னா விளாட்றதுக்காக கூப்பிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் பணம் இல்லாமல் அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் நாங்கள் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம் சும்மாறா அப்படிங்கிறாரு இவர் கோபி. ஆனால் வந்து கோபி கல்யாணம் முடிஞ்சு கோபியை வந்து தாத்தா ஏதாச்சும் பேசினா நான் வந்து அவர் அப்போவே தான் சொல்லுவார், ஏன்னா என் பிள்ளைங்க முன்னாடி என்ன திட்டுறீங்களா அப்படின்ட்டு. இவர் வந்து அவர் ஒய்ஃப் முன்னாடி எழில திட்டலாம். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியாவாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா செடியனே எதுவும் சொல்லலை, பாட்டி எதுவும் சொல்லலை, எழில் வா சும்மாரு அப்படின்ட்டாங்க. ஸோ எழில் வந்து எப்போ பார்த்தாலும் வாயை மூடிட்டு அவங்க அம்மா கூட வந்து பணிவடை செஞ்சுட்டே இருக்கணும். உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அமைதியாக இருந்தவுடனே எல்லாம் காசெல்லாம் இருக்குது, வந்த லாபத்தை அப்படியே 2 லட்சம் ரூபா எடுத்து கொடுத்தாச்சு, நீங்கள் எடுத்து கிளம்புங்க இப்படியே எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோபமாக கிளம்பிடுறாரு. பார்ப்போம் பவுன்ஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து இன்னும் நம்பாமலே ஈஸ்வரி இருக்கா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த லாபத்தையும் கொடுத்தாங்கன்ற ஜெனியெல்லாம் கணக்கை சொல்லிட்டு இருந்தோடனே ஈஸ்வரி முகமே மாறிடுச்சு. வீட்டில் போய் இந்த செக்கை வச்சுட்டு அவ்வளோ திமுறாக நடந்துக்கிறா, எப்படி 2 லட்சம் ரூபா கிடச்சி, நம்ம வந்து இத்தனை நாளாக பிஸ்னஸ் பண்ணுறோம், நீ இத்தனை நாளாக வந்து ஐடியில் வேலை பார்க்குறா, அவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு இல்லாத காசு அவளுக்கு வருதுப்பாரு அப்படின்னு உடனே என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து ராதியா வேற கடுப்பாயிட்டாங்க. கடுப்பாயிட்டு இப்படி பணத்தை இப்படி சீக்கிரம் கொடுத்துருவா போலேன்னு அவர் புலம்பிகிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து என்னடா பொறாமையா கொடுத்துருவா சவாலில் ஜெயிச்சிருவான்ட்டு, அவள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சே வந்து கொடுத்தியா சவால் விட்டியா, இப்போ பணம் கிடச்சிச்சுல பணத்தை வச்சுக்கடா போடா அப்படின்ட்டு என் மருமக சீக்கிரமே சம்பாதிச்சு கொடுத்துருவாப்பாரு பணத்தை அப்படின்ன உடனே இவருக்கு இன்னமும் அப்படியே கடுப்பா இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே பாட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிலா போய் விளையாட ஆரம்பிச்சு பாட்டி பாட்டின்னு கூப்பிட இவ திட்டி வெளில போங்கிறாங்க, ஏய் வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அப்பி சிரிக்குது பாப்பா, உடனே இப்படி சிரிச்சுதான் எதுனா திட்டினாலும் நீயும் அம்மாவும் சிரிச்சுட்டே இருக்கீங்க, இப்படி சிரிச்சுதான் என் பேரை நான் மயக்கிட்டீங்க அப்படின்ட்டு செல்வியை கூப்பிட்டு போ குழந்தைய அப்படின்ட்டாங்க. ஆனால் வந்து லைட்டாக பாட்டி கொஞ்சம் சாந்தமாக பேசுனதுனால அவ்வளோதான் இந்த குழந்தைய வச்சே ஒன்று சேர்ந்துரும் பாருங்கள் இந்த குடும்பம் அப்படின்னு வந்து செல்வி வேற அமிர்தாட்ட சொல்ல அமிர்தா ஒரே குதூகலம் ஆயிட்டாங்க. ஐயோன்னு இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் லைட். ஆனால் பாட்டிக்கும் அந்த குழந்தையோட சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது, அது உண்மை. செடியன்ட்ட பண்ணதும் சரி இப்போ பண்ணதும் சரி செடியனுமே நல்லா நடிச்சிருந்தாரு. இங்கே பாட்டியுமே சூப்பராக பாட்டி சூப்பராக நடிப்பாங்க எப்பயுமே அது வேறு விஷயம். ஆனால் வந்து கேரக்டர் வைஸாக பார்க்கும்போது அந்த 2 கேரக்டரையும் தோணா அப்படியே முழுசாக வில்லனாக்கி டம்மி ஆக்கிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசியாக வேலை செஞ்சுட்டு இதுவுமே சீக்கிரமாக நீ சம்பாதிச்சு கொடுத்துருவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு அமிர்தா எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழில் வந்து அவர் டிவி சேனலில் வேலைக்கு சேர்ந்துட்டேங்கிறாரு. என்னோடய மற்ற வேலை இருக்குது, எனக்கு சினிமா வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம், அது வரைக்கும் இந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உன் கனவை விட்டுறாரா அப்படின்னு பாக்கியா சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோட்